ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி செடியெல்லாம் அறுவடை ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து இந்த களையெல்லாம் பிடுங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து ஓட்டி விட முடியும். அதனால தாங்க இப்போ வந்து நம்ம ஓட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக தக்காளி செடி நட போகிறோம். இல்லைனா வேறு என்ன நடலாம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். எது நட்டால் நமக்கு வந்து லாபம் வருமோ அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், பெங்களூர் பூண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த செடி வந்த பின்னாடி தாங்க ரொம்ப மோசமான விவசாயம் வந்து ஒரு கண்டிஷனுக்கே போச்சுன்னுலாம். அந்த அளவுக்கு நம்ம விவசாயத்தை கெடக்கூடிய ஒரு பூண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் பூண்டு தாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப விவசாயத்தை கெடக்கூடிய ஒரு செடினே சொல்லலாம். இது வந்து இது வந்ததுலேருந்து தாங்க விவசாயமே கெட்டு போச்சுன்னே சொல்லலாம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம களை பிடுங்கி விட்டோம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தி விட்டோம், மருந்து அடிச்சு விட்டோம். அப்பயும் இந்த செடி வந்து அறுவடையே ஆகலைங்க. அந்த அளவுக்கு இந்த செடி வந்து நிறைய முளைச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலுமே இந்த பெங்களூர் செடி தான் அதிக அளவில் வந்து முளைச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டி விடலாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம் அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் வந்து எனக்கு ஒரு ஐடியா இல்லை, திரும்பவும் தக்காளியே நடலாமா இல்லை வேறு இடம் நடலாமா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நட்டுக்கலாம். இல்லை கீரை போடலாமா? கீரை போட்டால் வந்து கரெக்டாக அதை அறுவடை பண்ணி விற்கணும். ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏமாந்தால் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழித்து நம்ம போடணுங்கன்னா கீரை முத்திரும், இல்லைனா பூ வச்சிரும், இல்லைனா பண்டு வச்சிரும். அதுக்கான கரெக்டான மருந்து வந்து நம்ம அடிக்கணும். அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் வந்து திரும்பவும் தக்காளி செடியே நட்டுடலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் வந்து எது செய்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அவ்வளவும் நம்ம பிடுங்கி காலையிலேருந்து பிடுங்குறோம். கிட்டத்தட்ட நிறைய பெங்களூர் பூண்டுன்னே சொல்லலாம். இது வந்ததுலேருந்தாங்க விவசாயமே கெட்டுப்போச்சு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் கெட்டு போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் லாபம் வரலையோ நஷ்டம் வரலையோ அது அப்பாற்பட விஷயம். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் இந்த செடி தாங்க. ரொம்ப சில தாவலெல்லாம் மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க. சில தாவல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னாச்சும் சொல்லுவாங்க, பேர் தெரில. பட் நம்ம ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் செடி அப்படின்னு சொல்லுவோம். பெங்களூர் அதாவது பெங்களூர் செடி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த செடி தான் இருக்குது. இது வந்துச்சுனாவே போச்சு, விவசாயம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இது இல்லைன்னா கண்டிப்பாக விவசாயம் நல்ல நிலைமைக்கு வரும். பட் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கக்கூடிய காரணம் வந்து இந்த பெங்களூர் செடி தான் சொல்லலாம். கத்திரிக்காய் செடி வந்து ஓரளவுக்கு பூ மிஞ்சுமா இருக்குது, அதனால் இது வந்து நான் வந்து ஓட்டுறதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா கத்திரிக்காய் அது இருக்காது, அது பழமாக ஆயிடுச்சு, பெருசாக ஆயிடுச்சு, அது வேண்டாம். சின்ன சின்னசாக்கு தருத்துவேன் வேணா, இந்த மாதிரி இருக்கிறதாரு. மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்டதுக்கு பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு. வீட்டுக்கு அடுத்து சாப்பிட்றது இல்லாத விளைச்சல் வந்து இவ்வளோ வந்திருக்கு. மிளகாய் செடி இது பிடிப்பாது பரவேசு, இது பிடி நல்லா காமி. இவ்வளோதான் வந்திருக்கு. அதாவது மிளகாய் வந்து இந்த வருஷம் நம்ம அந்த பக்கம் நட்டோம் இல்லைங்களா, அங்கே பாருங்கள் எவ்வளோ பெங்களூர் செடி வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரே டைம் தான் மருந்து அடித்தோம், தண்ணி மருந்து. பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா 30 ரூபா போகுது மிளகாய். பட் வந்து இந்த டைம் வந்து நம்ம கரெக்டாக 2 கிலோ 3 கிலோ இருந்தால் ஒரு 3 மாதம் 2 மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அங்கே கொஞ்சம் இருக்குது, இந்த களையும் கொஞ்சம் எடுத்துடலாம். அந்த பக்கம் கொஞ்சம் களை இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு இது வந்து ஓட்டி விட்டுடலாம். இந்த பக்கம் வந்து வேறு ஒருத்தவங்க வந்து நிலம் இது, இந்த சைடு இருக்கிறது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வராது, அவங்க ஓட்டி விதையது விதைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பக்கம் டிராக்டர் எடுத்து வர முடியாது. நமக்கு வழி வந்து இந்த பக்கமும் கொட்டை வந்து இறைச்சாச்சு, அதனால் இந்த வழியில் தான் வந்தாகணும். அந்த சைடில் டிராக்டர் வந்து இந்த சைடில் இது வந்து இது வந்து ஓட்டி விட்டால் தான் நம்ம சீக்கிரமாக செடி நட்டுக்குவோம். அவங்க வந்து நாளைக்கு இல்லைன்னா 2 டேஸில் விதை வந்து விதைச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிராக்டர் எடுத்து வந்து நம்ம இது வந்து ஓட்டி செடி நட்டுக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தாங்க, 9 மணிக்கு வந்துருப்போங்க. 9 மணிலேருந்து இந்த மாதிரி தான் களை பிடுங்குறோம். களை மாலை வேலை பாருங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குது.
தக்காளி செடி வந்து ஒன்று ஒன்று தான் வந்துச்சு, ஒன்று ஒன்று ஃபுல்லாக கெட்டு போயிடுச்சு, பூரா புழுகிடுச்சிச்சு. அதனால் நம்ம வந்து வந்து அறுவடை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஒரு செடி மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு அடி உரம் வைக்கலான்னு பார்த்தா சரி, அடி உரம் வச்சாலும் அது பிரயோஜனம் இல்லைங்க, ஏன்னா களை ஓவராக முடிக்கிச்சு. அதனால் வந்து நம்ம வைக்க முடியல. அதனால் அதை அப்படியே கைவிட்டுட்டு சரி புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம், வேறு என்ன செடி நடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மனசு தாட்டில் இருக்கும். பட் அது என்ன தாட்டு, என்ன விவசாயம் போடலான்றது, தக்காளியும் நடலாம் அப்படின்ற எய்மில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன போடலான்ட்டு. இந்த இடத்துல இங்கே தான் கொஞ்சமாக இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல மட்டும் என்ன போடலான்றத நீங்கள் ஐடியா சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை ஒரு சூப்பரான வீடியோ உங்களையும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.